இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியலில் கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த குமரவேல் எடுத்த எல்லா முயற்சிகளும் வந்து பாழா போச்சு. ஏன் அப்படின்னா வந்து அவர் ரெண்டு தற்குறிகளை நம்பி அவங்கள போய் வந்து தூக்கிட்டு வாங்கடா பொண்ணை அப்படின்னா வந்து அவங்க கடைசியில் கல்யாணம் முடிஞ்ச மீனாவையும் ராஜியையும் கூப்பிட்டு வந்து தயவு செஞ்சு நீ அனுப்பிவிட்டுருங்கடா, ஆனால் அவர்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லாதீங்க, நான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரியக்கூடாது அப்படின்னு கெஞ்சினா. ரெண்டு தடவை முடிய பிடிச்சி ஆட்டினதுக்கு ஏக்கா நான் இல்லைக்கா குமரவேல் கோஷ்டி காணாங்க, அவன் தான்க்கா பொண்ணை கடத்த சொன்னான் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த அண்ணன் தங்கச்சி சண்டைக்குள்ளெலாம் வந்து இரு அம்மாட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படிங்குவாங்கல்ல, அதே மாதிரி தான் கடைசியில் வந்து மிரட்டிட்டு வந்துட்டாங்க. ராஜீவ் ஒரு திருதிருன்னு முடிச்சுட்டு இருக்காருப்பா, இவ்வளோ வளர்ந்துருக்கையப்பா அப்படின்னு இருந்துச்சு நமக்கே. இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி இருந்துச்சு, திடீர்னு வந்து கடைசி நிமிஷத்தில் பாக்கியத்துக்கும் குழலிக்கும் சண்டை வந்து ஒரு கட்டத்தில் வந்து பாக்கியம் தன்னுடைய உண்மையான நேச்சர் அவங்களுடைய உண்மையாக வந்து குணமே வந்து என்னென்னா வந்து இப்போ வரவங்க போகிறவங்களாம் சண்டை போடுறதுனா அந்த குணத்தை அவங்க வெளிப்படுத்தி அதனால சண்டைகள் வந்துச்சு. அதனால் வந்து இப்போ அந்த அதுவும் வந்து ரெண்டு பெண்களையும் இப்போ ராஜியும் மீனாவையும் காணானோடனே அவங்க ஓடி போயிட்டாங்களா திருப்பி அப்படின்னு அவங்க நக்கலாக கேட்டதுக்கு எப்படி நீங்கள் இப்படி பேசலான்னு கோவப்பட்டாங்கல்ல தங்கமையில், அதை வச்சு பிரச்சனை வருமானு நினச்சா அதுவும் நடக்கலை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லபடியாக இவங்க திருப்பி வந்துட்டு நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், அங்கே போயிட்டு இருந்தோம், இங்கே போயிட்டு இருந்தோம், அதனால தான் லேட் ஆகிடுச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க, என்னப்பா நீங்கள் சொல்லிட்டு போகிறது இல்லையா என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கப்புறம் நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லோரும் சந்தோஷமாக கிளம்பி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் வச்சு தான் கல்யாணம் நடக்க போகுது. ஏன் அப்படின்னா வந்து மண்டப செலவு அதிகமாகுங்கிறதுக்காகவும் ஒரு பெரிய மண்டபத்தை வந்து இவர் பார்த்து வச்சுருந்தாரு, அந்த மண்டபத்தை கல்யாணம் நடந்தால் நிறைய செலவுக்கு நிறைய பணத்தை கொடுக்க வேண்டியிருக்குங்கிறதுனால பாக்கியம் ஒரு புதுசாக ஒரு கதையை விட்டாங்க. என்னென்னா வந்து இந்த கோயிலில் தான் வந்து நாங்கள் வந்து வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு, அதனால அங்கே வச்சு இப்போ கல்யாணமும் நடக்குது. எல்லாரும் வந்து கடைசி நிமிஷத்தை ஏதாவது ஸ்டாப் பண்ணுவாங்களா நிறுத்துங்க அப்படின்னு யாராவது ஓடி வந்துருவாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காமல் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. தாலியும் கட்டியறாரு சரவணன், அது உங்கள் அப்பாவை பார்த்து கட்டிட்டுமாப்பா அப்படின்னு கேட்ட அவங்க அப்பா ம் அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாதான்ப்பா எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தாரில்ல, அந்த வாக்கை காப்பாற்றி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதலமைச்சர் காட்சிகள் எல்லாரும் வந்து அண்ணன் தம்பி கிண்டல் பண்ணுறது, இந்த பக்கம் வந்து இவங்க பாக்கியம் வந்து நிறைய அட்வைஸாக பண்ணி தங்கமயில்கிட்ட அந்த குடும்பத்தை மொத்தமாக பிரித்து விட்டுரு, அந்த மருமகர்களோட கையை ஓங்க விடாத, நீ தான் மூத்த மருமகள், உன் அத்தையவே கொஞ்சம் அடக்கி வாசிக்க வை, குழலி அந்த வீட்டு பக்கம் வரவிடாத அப்படின்னு என்னவோ ஏற்றி விட. ஆனால் தங்கமயில் நல்ல ஒரு குணத்துள்ள பொண்ணா, அந்த மாதிரிலாம் வேணாம், எல்லாருக்கும் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற நினப்போட வர. ஆனால் முதலிரவு முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே இல்லை காலங்காத்தால் வந்து பார்த்தா வந்து முத்துவேல் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு, ஒன்று தெரியுமா அந்த பொண்ணு ஃப்ராடு அப்படின்னு மட்டும் எல்லோரும் முன்னாடி சொல்லி, உனக்கு இப்படி ஒரு பொண்ணு தான் அமையும், இப்படி ஒரு சம்மந்தம் தான் அமையினு எனக்கு முன்னாடியே தெரியும், நீயே வந்து எங்கள் வீட்டு பொண்ணை வந்து தூக்கிட்டு ஓடி போனவன் உன் பசங்க மிச்சம் ரெண்டு பேரும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணானுங்க, இன்னொருத்தனுக்கு மட்டும் அவர் எப்படி, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குது, படிக்காமல் சொந்தக்காரங்களாம் இல்லாமல் பணம் இல்லாமல் வயசு அதிகமான பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருக்கே வெக்கமாக இல்லை அப்படின்னு அவர் கிண்டல் பண்ண கடுப்பாயிடுவார் பாண்டியன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு தான் உண்மைகள் தெரிய வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள்